வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகளுடன் செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நிஷா தரணீஸ்வரன் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுருகுமார திசாநாயக் இன்று காலை பதவி பிரமாணம் செய்துள்ளார் இன்று காலை பத்து ஐந்து மணியளவில் ஜனாதிபதி செயலகத்தில் பிரதமர் நீதி அரசர் ஜெயந்த கொண்டார் புதிய ஜனாதிபதியாக திசா நாயக் நியமிக்கப்பட்டதை அடுத்து பிரதமர் பதவியில் இருந்து தினேஷ் குணவர்த்தன இன்று காலை பதவி விலக்கியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அமைச்சர்களும் இன்று பதவியில் இருந்து விலக

இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறைத்த நபர் நேற்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் அராளியில் இருந்து தனியாக கடற்கொழிலுக்கு சென்றுள்ளார் இவ்வாறு சென்றவர் இன்று காலை வரை திரும்பாத நிலையில் தேடுதலில் ஈடுபட்ட ஊரவர்கள் அவரது சடலத்தினை இன்று காலை பொன்னாளி கடலில் படகுடன் கரையொதுங்கி இருந்ததை அவர் அணித்தனர் இதேவேளை சடலத்தின் வாயில் காயம் ஒன்று காணப்படுகிறதாக தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கில் குளியல் அறையின் நீர் நிரம்பிய தொட்டியில் விழுந்து பதினோரு மாதங்களே

உங்களின் வெற்றிக்கு எனது பாராட்டுகள் இந்தியாவின் அயல் நாடுகளுக்கு முன்னுரிமை விசன் சாகர் கொள்கையில் இந்தியா இலங்கைக்கு முதலிடத்தை அளித்துள்ளது என இந்திய பிரதமர் தெரிவித்துள்ளார் எங்கள் மக்களினதும் பிராந்தியத்தினதும் நன்மைக்காக எங்களின் பலதரப்பட்டு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்காக உங்களுடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்த்துள்ளேன் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் தெற்கு இத்தாலியில் எரிவாயு வெடித்ததில் இரண்டு சிறு குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த உயிரிழந்துள்ளனர் இச்சம்பவத்தில் நேபிள்ஸுக்கு அருகில் உள்ள சவியூனா நகரில் இரண்டு மாடி வீடு ஒன்று இடிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள அதேவேளை சம்பவத்தில் இரு குழந்தைகள் பெண் மற்றும் வயதான பாட்டியின நால்வர் உயிரிழந்துள்ளதாகவும் இடைபாடுகளில் இருந்து தந்தையும் புதிதாக பிறந்த குழந்தையும் மீட்கப்பட்டு ஆபத்தான நிலையில் நேபிள்ஸில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதுடன் குழந்தையின் காயங்கள் ஆபத்தானவை இல்லை என்று ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் உயிரிழந்த குழந்தைகளின் வயதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை எனவும் அவர்களுக்கு நான்கு மற்றும் ஆறு வயது இருக்கும் என உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன எவ்வாறாயினும் பெற்றோரும் மூன்று குழந்தைகளும் ஒரே மாடியில் வசித்ததாகவும் பாட்டி மேல் மாடியில் வசித்து வந்ததாகவும் கட்டிடம் இடிந்து விழுந்ததற்கான சரியான காரணம் குறித்து விசாரணைகள் தொடர்கின்றதாகவும் ஆரம்ப விசாரணையில் எரிவாயு வெடிப்பிற்கு பிறகு வீடு இடிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது அறுபதுக்கும் மேற்பட்ட சிவில் பாதுகாப்பு தன்னார்வலர்கள் மீட்பு முயற்சிகளில் இணைந்திருப்பதாக காலியில் இடம்பெற்ற நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்டில் இலங்கை அணி அறுபத்தி மூன்று ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது வெற்றி பெறுவதற்கு இருநூற்றி எழுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற நிலையில் தொடுப்படுத்தாடிய தாடிய அணி இருநூற்றி ஓட்டங்களுக்கு தனது இரண்டாவது அனைத்து இழந்தது எட்டு ஓட்டங்களுக்கு எட்டு இலக்குகளை இழந்த நிலையில் ஆட்டத்தை ஆரம்பித்த நியூசிலாந்து அணி மூன்று ஓட்டங்களை மாத்திரம் பெற்று அனைத்து இலக்குகளையும் இழந்தது நியூசிலாந்து சார்பில் ரச்சின் ரவீந்திர 92 இரண்டு ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார் பந்து வீச்சு சார்பில் பிரபாத் ஜெயசூரிய ஐந்து இலக்குகளை வீழ்த்தியிருந்தமே டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதய டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம்